हलो फ्रेंड्स वेलकम टू साची समयल नाम इनको पाक पड़े रेसीपी और सूपरान रोम रोम टेस्टान एल्में रोम रोम पिछड़ और अरमान उर्वल एप्ली अब पाकपर उर्वल एप्ली अब पाक इतना इन वीडियो नहीं फर्स्ट टाइम पाक अब सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़िड़ें अब पकड़ बेल ऐकान क्लिक पड़िड़ें इंग रोम रोम टेस्टान और सूपरान उर्वल एप्ली अभी नम वीडियो को फर्स्ट और रेय सईज उल्ल ना सीवे इतमी क्यू क्यूबा कट पड़ी एड़कल रोमसा कट पड़नों अभी देव सईज कट पड़ी एको इन पेन और रे स्पून अल्वकूं ऊतरल ना का नम कट पड़ी वो इलिया उल्ला मटेप अदकूर स्पून अल्व को उप मटे सेत ना वरत विटेंगे वरको अब நாம மசாலாவோட போட்டு செய்யும்போது ஒரு சில உருளைக்கிழங்கு வேகாம ஒரு மாதிரி நறுச்சு நறுச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி வறுத்து போட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்காம எல்லாமே நமக்கு வெந்து சாப்பிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம போட்ட உருளைக்கிழங்கோட கலர் எல்லாம் நல்லா மாறி வந்திருச்சு இந்த டைம்ல இத எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிரலாம் அடுத்து அதே panல நமக்கு என்ன மீதி இருக்கு இதுல और अर स्पून अल्व के सोबे सोम उलचना रोम रोम वासन अतून कड़गून कड़ले पर्पून उल्द इधर फर्स्ट ना वरते विटरल नम्बर कड़ग ओर ना पुरी वह पर् नालु पचमिगे ने कीरी वजा पटरल அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில அரை வெங்காயம் மட்டும் எடுத்து இத மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதல போட்டுறலாம் அடுத்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை அடுத்து ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் இது மட்டும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதல வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கறது தேவையில்லை அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடு ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு இதல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன் அதே இதல போட்டுறலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ரெண்டையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது எப்பவுமே பூண்டு இல்லனா பெருங்காயம் சேர்த்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்ச இல்லையா உருளைக்கிழங்கு அதை எடுத்து இதல போட்டு அது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நம்ம போட்ட உருளைக்கிழங்கு அந்த வெங்காயத்தோட ஓரளவுக்கு நல்லா mix ஆகி எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு கிட்ட நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல பொறுத்தவரை மசாலா முன்னாடியே சேக்கறத விட கடைசியே சேர்த்தீங்கனா ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் மசாலாவோட फ्लेவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராவும் கிடைக்கும் இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல போட்டுறலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து ஒன்றண்டா இடிச்சு வச்சிருக்கேன் அதை இதல போட்டு அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கோட ஓரளவுக்கு நல்லா mix ஆகி வரட்டும் பாருங்க சூப்பரா நல்ல எல்லா மசாலாவும் mix ஆகி வந்திருச்சு இது ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா mix பண்ணி விட்டாலே போதும் கடைசியா இதல ஒரு கொத்தளவு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல தூவி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் அவ்ளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம எப்பவும் போல உருளைக்கிழங்கு வறுவல் செய்யாம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இத நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் தயிராதோம் புளியோதர புளிசாதோம் லெமன் ரைஸ் இந்த மாதிரி எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சம பெர்ஃபெக்ட்டான ஷைடிஷா இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த உருளைக்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்